வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஜேசன் இயர். இன்றைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைன் பீரியட் ஒவ்வொருத்தரும் நம்ம செல்ஃப் ஐசோலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். செல்ஃப் ஐசோலேஷன் பண்ணுறோமோ இல்லையோ, தனித்தனியாக இருக்கும். இந்த தனிமையே நம்மளை கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த தனிமையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம நிறைய யோசிச்சு யோசிச்சு நமக்குள்ளேயே ப்ரெஷரைஸ்டாகி, என்னடா வாழ்க்கை இது, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம செத்தே போயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையோடு இங்கே நிறைய பேர் இருக்கோம். உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திஸ் இஸ் டைம் டு நோ. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா அப்படின்னு விரக்தி விளிம்பிக்கே போயிட்டு, அந்த விளிம்பில் விழுந்துடாமல் அதுலேருந்து திரும்ப மீண்டு வந்த ஒரு அஞ்சு பேரை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இந்த வீடியோ எப்படி எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும் நம்பர். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்ட் டிஸ்னி. சின்ன வயசில் ஆயா சுட்ட வடையை பார்க்காதவங்க கூட இருப்போம், ஆனால் வால்ட் டிஸ்னி கார்ட்டூனை பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட வால்ட் டிஸ்னி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்த வால்ட் டிஸ்னி அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறப்போ அவரோட சீனியர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, டே கிரியேட்டிவிட்டினா என்னென்னு தெரியல, நியூஸ் பேப்பர் படிக்கிறப்பே ஒரு இமேஜினேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்னு கூட உனக்கு தெரியல அப்படின்ட்டு அடிச்சு பற்றி விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் தனிமையில் யோசிச்ச இவர், நம்ம கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதிலே நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சாதிச்சு உருவாக்குனதான் மிக்கி மவுஸ் பண்ணுற பல கார்ட்டூன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் இதை பற்றி பிற்காலத்தில் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் எஃபோர்ட் போட்டு அதுக்கு அசிங்கப்படுறதை கொஞ்சம் கூட மனம் தளராமல் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்படி ஏற்றுக்கிட்டால் தான் பிற்காலத்தில் என்ன நடந்தாலும் தாங்குற ஒரு சக்தி நமக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன வயசில் அவரோட சீனியர் ஆஃபீஸர் அப்படி திட்டதால தான் இன்னைக்கு வாழ்நாள் முடிகிற வரைக்குமே அவரால் எந்த ஒரு பிரச்சனைக்குமே கவலைப்படாமல் கஷ்டப்படாமல் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு முடிக்கிற ஒரு பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலே கேட்குறதுக்கு செம இன்ஸ்பிரேஷனாக இருக்குங்க. அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு மனிதர் சொல்லுவாங்க, பாரதி கண்ட புதுமை பெண்ணு சொல்லுவாங்க, சிங்கப்பெண் சொல்லுவாங்க. இந்த மூணு பெண்ணையும் மிங்கிள் பண்ண இந்த பெண்ணோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே கே ரோலிங். இவங்க என்னடா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா, இவங்க வாழ்க்கையில் அடையக்கூடாத துயரெல்லாம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அப்படி என்னடா துயர் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா, இவங்க நிறைய விஷயத்த அனுபவிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே அவங்க கணவரை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச நிலமையில் அவங்க மனம் சுக்குநூறாக உடஞ்ச ஒரு ஆழ்ந்த அழுத்தத்தில் இருந்த நிலமையில கூட அவங்க அவங்களோட நாவல் எழுதுறதே விடவே இல்லை. அந்த நாவல் தான் பின்னாடி அவங்களுக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்க டாப் 10 ரிச்சஸ்ட் உமன்ஸில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு அவங்களால் நம்ப முடியுதா என்ன? நினச்சி பாருங்கள், புருஷன் விட்டு போனப்போ அவங்க கையில் ஒரு கை குழந்தை இருந்திருக்கு, அந்த குழந்தையை வச்சுட்டு சிங்கிள் மதராக அந்த குழந்தையை வளர்த்துருக்காங்க. அப்போது இந்தடா இது வாழ்க்கை அப்படின்னு அவங்க தப்பான முடிவுக்கு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால இந்த நிலைமைக்கு வந்துட முடியுமா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து மூணாவதாக யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் ஸ்டீஃபன் கிங். என்னடா சுத்தமாக பிரபலமே இல்லாத பேராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் செஞ்ச சாதனை இவங்க எல்லா பிரபலத்தையும் காட்டிலும் கொஞ்சம் மேலானது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அப்படி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஒரு புக்கை எழுதி அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பப்ளிஷர் ஆஃபீஸ்லேயும் போய் ஏறி இறங்கியிருக்காரு. அப்படி ஏறி இறங்கும் போராடி இந்த புக்கெல்லாம் வந்து படிப்பானாடா அப்படின்னு அடிச்சு பற்றி விட்டாங்க. இப்போ பற்றி விட்டதுக்கப்புறமும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுரா வீட்டுக்கு வந்து அவர் பல நாள் கண்முழிச்சு எழுந்த அந்த புக்கை தூக்கி குப்பையில் போட்டுருக்காரு. ஒவ்வொரு ஆண் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்கிறது மாதிரி ஒரு வைஃப் என்ன பண்ணுறாங்க, அந்த புக்கை எடுத்து மறுபடியும் இதில் கொஞ்சம் ரீக்ரியேஷன் பண்ணுங்க, பண்ணி இதை பப்ளிஷ் பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க. அந்த மோட்டிவேஷனே ஃபஸ்ட்டு சக்ஸஸாக எடுத்துக்கிட்டு அவர் அந்த புக்கை எடுத்து பப்ளிஷ் பண்ணுறாரு. பப்ளிஷ் பண்ணி கோடிக்கணக்கான புக்கு சேல் ஆகுது. எந்தெந்த கம்பெனிஸ்லாம் இந்த புக்கை நான் பப்ளிஷ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்தார் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தானே. அடுத்து நாளாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அறிமுகமே தேவை. இவர் தாங்க நம்ம ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு படிக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டும் இருக்க முடியாது, ஐன்ஸ்டீனை பற்றி தெரியாத பசங்களும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஐன்ஸ்டீனை பற்றி என்னடா சொல்ல போகிறேன், அவர் என்னப்பா சயின்ஸ் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சார் பெரிய ஆளாகிட்டார் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் அவரோட சின்ன வயசுலேயும் கசப்பான அனுபவங்கள் நிறையா இருக்குங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சின்ன வயசில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 4 வயசு வரைக்கும் பேசவே இல்லை, 7 வயசு வரைக்கும் அவருக்கு எழுத படிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்ல நம்ப முடியுதா? இப்போ பேரண்ட்ஸ் தான் என்ன நினச்சிட்டாங்க, இவர் மென்டலி ஹேண்டிகேப், அதாவது மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பையனாக வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அப்பா அவங்களுக்கு தெரியாது, இந்த மூல வளர்ச்சி இல்லை அப்படின்னு நம்ம நினச்ச பையன் தான் நோபல் பிரைஸை சயின்ஸுக்கு வாங்க போகிறான்னு இந்த உலகமே வியந்து பார்க்க ஒரு சயின்டிஸ்ட் ஆவார் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தெரியல. மேபி நான் என்ன நினைக்கிறேன்னா, 4 வருஷமாக இவர் என்னடா முத வார்த்தை பேசலாம் அப்படின்னு ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பார் போல. அப்பன்னு பார்த்து ஒரு நாள் திடீர்னு ஆட்டான சூப்பை கொண்டு வந்தோடனே, அம்மா சூடு தாங்க முடியலாமா அப்படின்னு கத்திட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படிப்பட்டதான அந்த சயின்டிஸ்ட்டுக்கும் ஆரம்ப காலம் ஈஸியாக அமைஞ்சிடலங்க. அடுத்து அஞ்சாவதாக பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜார்டன். இந்த உலகத்திலே 6 முறை சாம்பியனான ஒரு கிரேட்டஸ்ட்டு NBA பிளேயர் தாங்க மைக்கேல் ஜார்டன். இவரை பற்றி அப்படி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா, இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க. இவரோட ஹைஸ்கூல் டீமில் தவிர்க்க முடியாத ஒரு பிளேயராக இருந்திருக்காரு. ஆனால் அப்படி இருக்க பட்சத்துலேயும் அவர் கோச்சாலையும் சில பல காரணங்களாலையும் இவர் முக்கியமான மேட்ச்சில் விளையாட வாய்ப்பு இழந்திருக்காரு. இழந்தப்பவும் தன்னம்பிக்கையோடு போராடினதால் தான் அவரால் இந்த நிலைமைக்கு வர முடிஞ்சது. இதில் என்னடா கஷ்டத்தை அவர் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறீங்களா, இதுவும் கஷ்டம் தாங்க. ஏன்னா அவர் இந்த நிலைமைக்கு வரதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 9000 ஷாட்ஸை மிஸ் பண்ணியிருக்காரு. அதை தவிர்த்து 300 கேம் அவரால் மட்டுமே தோத்து
கொடுத்துருக்கு. அப்படி இருந்தும் தன்னம்பிக்கையோட போராடி முன்னுக்கு வந்திருக்காரு. இதை அவர் சொல்றப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த 300 கேம் தோத்ததால தான் இப்போ நான் சக்சஸா இருக்கேன் அப்படின்னு தோத்ததையே பெருமையா சொல்றாரு. இவங்க 5 பேரை பத்தி நம்ம எதுக்கு பாக்குறோம் அப்படின்னு யோசிச்சிங்களா, பிகாஸ் லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் 2 சான்ஸ் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அவங்களோட ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல கண்டிப்பா தோத்து தாங்க போவாங்க, ஆனா செகண்ட் சான்ஸ்க்கு வெயிட் பண்ணி அந்த செகண்ட் சான்ஸ் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க வாழ்க்கையில சக்சீட் ஆவாங்க. செகண்ட் சான்ஸ்ல தோக்குறவங்களுக்கு தாங்க, அப்படி தோக்குறவங்க தான் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அந்த டிப்ரெஷன்ல இருந்து வராங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க அச்சீவர்ஸ் ஆகும், இந்த உலகமே செலிபிரேட் பண்ணக்கூடிய ஒரு செலிபிரிட்டியாக ஆவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது சிம்பிளா ஒரு உதாரணத்தை வச்சு சொல்லலாம். 10th ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் மூலையில போய் உட்காந்துருந்தாருன்னா, இன்னைக்கு டபுள் செஞ்சுரி அடிச்ச மொதல் பிளேயர்ன்ற பெருமையும் அவருக்கு கிடைச்சிருக்காது, மொத்த இந்தியன் பிளேயர்ன்ற பெருமை இந்தியாவுக்கும் கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் நான் பேசுனது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை, டில் பை ஃப்ரம் ஜேசன்.